கொடுக்கும்படி கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லை. தேவன் தாமே, இந்த நேரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராக இருப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமரின் புத்தகம் 9:28 நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:28, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தீருபாதம் நம்பி வந்தே, கீருபை நீரைசுவே, தாமத கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மாடையே, உண்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மாடையே, சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படவும் அடிமை தாழ்த்தப்படவும் வேண்டும். ஆண்டவரே, நீர் மகிமை அடையவும் அடிமை மறைந்தே இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவரை அங்கீகரித்து வந்திருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் சமாதானத்துக்கும் சுகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரை காரணமாய் இந்த வார்த்தையை அவளுக்கு அனுப்பி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி கொள்ளும் அடிமையை தாழ்த்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சந்தோஷமா இருந்தீங்கன்னா சத்தமா ஒரு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஃபஸ்ட் அல்லேலூயா ரொம்ப சத்தமாக இருந்தது, ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாச்சு, மூணாவது என்ன ஆச்சு ரொம்ப கம்மியாகி போச்சு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பண்டிகையின் கடைசி நாளில் தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அது மாதிரி
அந்த துவக்கம் நம்முடைய அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? போடுங்க ஒரு அல்லேலூயா சத்தமா. இதுவும் பத்தாது சத்தமா. நீங்க அல்லேலூயா சொல்லி சந்தோஷமா சொன்னீங்கன்னா தான் சீக்கிரமா உங்க காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கடந்த வருஷத்தெல்லாம் நீ எதிர்பார்த்த காரியத்தை இந்த ஆண்டிலே உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேற்றி முடிக்க போறார். லெஃப்ட் ரைட் பாருங்க கொஞ்சம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்கள் கடந்து போகிறது, அநேக வருடங்கள் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நேரங்களும் கடந்து போயிருக்கிறது. எல்லா இடத்திலும் துரிதம் 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 தான். வண்டியில் போயிட்டே இருப்போம், பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வண்டி அது எதுக்கு போகணும்? சீக்கிரமாக போகணும், ஒரு அவசரம். இப்படி அவசரமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே அவசரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே வரும்போது என்ன வாங்கிட்டு வாங்க, நம்ம சாப்பிடுவோமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து பிள்ளைக்கு சில்லி சிக்கன் வாங்கிட்டு வாங்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த அம்மாவுக்கு செய்ய தெரியல. ஏன்னா நாட்கள் இப்படி சீக்கிரமாய் கடந்து போகிறதுனால ஜனங்களுடைய காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அநேக காரியங்கள் துரிதமாய் 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 கடந்து போகிறது. ஏன், ஏதாவது ஒரு பொருள் வாங்க நம்ம போனாலும் பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற ஆளை காட்டிலும் முன்னாடி போய் நம்ம வாங்கணும், கியூ நிற்கும். அந்த கியூவெல்லாம் தள்ளிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துடணும். நிறைய பேர் இருக்கிற நாம் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லையானால் சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 7 வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லையானால் கர்த்தாவே கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும். சீக்கிரமா எனக்கு என்ன பண்ணுங்கப்பா, செவி கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் எதை நம்ம போய் ஜபம் பண்ண உடனே நமக்கு உடனே ஜபம் கேட்கப்படணும். இல்லை கொஞ்சம் காலம் தாமதமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சோர்வாயிடுது நம்ம இருதயங்கள். ஆண்டவர் அநேக இடத்துல போய் சோர்ந்து போகாமல் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும். ஏன், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குடியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் மறையாதீங்க. அல்லேலூயா. இத்தனை கடந்த 2019 நீங்கள் அதுக்கு முந்தின காலங்கள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைக்குடி வராமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த 2020 காரியங்களை நேர்த்தியாய் சீக்கிரமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90 சங்கீதத்துக்குள்ள மோசே ஒரு ஜெபம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னு சொன்னால் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்கள் படிப்பில்லானால் சங்கீதம் 90 நாங்களும் எப்படி போகிறோம், பறந்து போகிறோம். அல்லேலூயா. எத்தனை வருஷம், 70 பலத்தின் மிகுதியால் பிளஸ் 10 கூட்டின போது 80 எப்படி கடந்து போகிறதா, சீக்கிரமாய் கடந்து போகுது. அப்போ 80 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆயுஷின் நாட்கள் சீக்கிரம் கடந்து போகுமே ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் நாமே கொஞ்சம் நிதானித்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை காத்திருக்கிறது கொஞ்சம் நல்லது. வேதம் சொல்லுகிறது தாவீது எனக்கு சீக்கிரமாய் நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் அதில் நீங்கள் பார்ப்பீங்களா, 143 சங்கீதம் 3 வசனம், சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆகையினால என்னுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறபடியினால இதுல இருந்து தப்பித்து கொள்ளும்படி இந்த காரியத்திலிருந்து ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா என்னுடைய ஜபத்திற்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும்.
அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கு ஜெபித்து ஜெபித்து அநேக பதில்கள் வர முடியாதபடிக்கு நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறித்த நேரம் வந்தாச்சு. சீக்கிரமா அதற்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்த போகிற நாட்கள் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட ஊழியத்தை செய்து வருகிற வேளையிலே சகேயு என்ற ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்தின் உயரத்திலே போய் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கான். அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை சுற்றி நடந்து வருகிற வேளையிலே ஊழியத்தை செய்து கொண்டு போகிற வேளையிலே அவருடைய பார்வை எங்கிருந்ததுன்னு சொன்னா அவரை பார்க்கும்படி வாஞ்சையாய் ஓடின அந்த சகையின் மீது அவருடைய பார்வைப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை பார்க்கும்படி வாஞ்சையாய் தாகமாய் வந்திருக்கிறீர்களோ இன்றைக்கு அவருடைய முகம் உங்களை பார்க்க போகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சகையை போய் நீ சீக்கிரம் இறங்கி வா. இயேசு சொல்லியிருக்கலாம், சகையை நீ இறங்கி வாப்பா, அவன் வீட்டில் நான் என்ன பண்ண போறேன், நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. அடுத்த வசந்த பார்த்தீங்கன்னா அவனும் சீக்கிரமா இறங்கி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய கால கட்டங்கள், ஆண்டவருடைய நாட்களுடைய வருகை நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறபடினாலே இப்போ நாம் ரொம்ப ஸ்லோவாக அமைதியாக செய்யக்கூடிய நாட்கள் எதுவும் இல்லை. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய காரியத்தில் அவன் இடத்தில் ஆண்டவர் சொன்ன மாத்திரமே அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே ரொம்ப தாமதமாக நிற்கிறோம். தாமதமாக நின்று லோத்தினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவனுடைய சந்ததியே ஒரு மோசமான நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில போயிடுச்சு. தேவ தூதன் அவனை துரிதப்படுத்தினாலும் அவனும் அவனுடைய அவன் மனைவி கூட அதுலேருந்து வெளியே வருவதற்கு முடியாதபடிக்கு ரொம்ப தாமதப்படுத்தினாலே அதனுடைய அவருடைய நிலைமை பார்க்க போனீங்கன்னா படிப்பமான வேதத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு மோசமான சந்ததியை உருவாக்குற சூழ்நிலை வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் துரிதப்படுத்துகிற காரியத்திலே நாம் துரிதமாய் செயல்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே நாம் அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. தாவீது எல்லா காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் அந்த 143 சங்கீதத்தினுடைய அந்த 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வரும்போது அவனுக்குள்ளே ஒரு சஞ்சலம் வந்ததினால ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், அப்பா எனக்கு சீக்கிரமாக செவி கொடுங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்களை சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதி அவர் நினைக்கிறபடியினாலே நாமும் அவர் கேட்டார் போல, சகை இறங்கி வந்தான் அவர் சொன்னது போல சீக்கிரமாக அன்றைக்கு அவன் வீட்டில் கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க, 7 ஆராதனை தான். எத்தனை பேர் சீக்கிரம் வந்தீங்க? 2 அல்லேலூயா சொல்லுவார் ஐயா. 1 அல்லேலூயா எதுக்கு சொல்லுவார் சொல்லுங்க. பைபிள் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்கள என்ன பண்ணுங்கள், 1 அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லுவார். அடுத்தது சீக்கிரமாக வந்துங்க. அப்போ சீக்கிரமெல்லாம் யார் வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். லேட்டாக வந்தவங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரமாகவே செய்வார். அதனால் லேட்டாக அதிக நாள் லேட்டாக வராதிங்க. அல்லேலூயா. இந்த நாளில் முதலாவதாக ஒரு காரியத்தை, அவர் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கிறவர் என்கிறதான தலைப்பு. இதில் வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் சங்கீதங்களின் புத்தகம் 81 சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் படியுங்கள். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, நான் சீக்கிரத்தில் அவர்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன், என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாட்களாக நீங்கள் கடந்து வந்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருந்தது. ஏன் வேதமே சொல்லுகிறது, நம்முடைய வீட்டாரே நமக்கு என்னவா இருக்கிறாங்க, அதனால் அவர்களை தாழ்த்தி அவருக்கு மேலே நம்ம வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேதத்தின்படி பார்ப்போமானால் நமக்கு சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் அல்ல. மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற ஒரு காரியம்தான்.
நீங்கள் வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:3 வாசிப்பில்லையானால், அப்பொழுது பன்னிரல் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாஸ், அந்த யூதாஸ் யாருன்னா தேவன் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களே ஒருவனாய் இருந்த ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியத்திலே ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்ததான ஒரு ஊழியக்காரன். ஊழியத்து நிமித்த வருகிற வருமானங்கள், காணிக்கைகள் எல்லாமே யார் இடத்துல கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் யூதாஸ் கிட்ட தான் கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அதை பத்திரமா பார்த்துக்க, என்ன ஊழியத்தில் செலவழிக்குது எல்லாத்தையும் பார்த்துக்க. ஒன்லி நான் மெசேஜ் பண்ணுவேன், ஊழியத்தை பண்ணுவேன், ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யப்படும், ஆனால் தேவைகள் எல்லாவற்றையும் நீ தான் செய்யணும்னு சொல்லி அவனிடத்தில் தான் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். அப்படி ஒரு மிக ஒரு பொறுப்பை பெற்று தேவனோடு ஐக்கியமாக இருந்து ஊழியம் செய்த அவனுக்குள்ள யார் வந்தது சொல்ல மாட்டீங்களே, யார் வந்தது? சாத்தான் புகுந்தான். அப்போ அவன் அவன் உள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் ஒளி அவன் உள்ளே வர முடியாது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், சாத்தான் உள்ளே வருவதற்கு ஒரு இடம் இருந்தபடினாலே, வழி இருந்தபடினாலே, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்ததினாலே, பணத்தின் மீது ஆசை வந்து அந்த பணத்தை மாற்றம் பெற்றுக்கொண்டவன் போகிறவனாக இருந்திருந்தார் பரவாயில்ல, இல்லை வைத்திருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஊழியத்தில் அடைத்து ஊழியத்தில் தன்னோடு கூட வைத்து வளர்த்திருந்ததான அந்த யூதாஸ் எந்த தேவன், எந்த இயேசு அவனை அழைத்தாரோ அந்த இயேசுவையே காட்டி கொடுக்கும்படிக்கு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் சத்துருக்கள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அவர்களாக செய்யவில்லை, அவர்களுக்குள் இருக்கிற அந்த சாத்தானுடைய ஆவி நமக்கு அவர்கள் சத்துருக்களாக மாறுவதற்கு பல சூழ்நிலைகளை செய்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு எதையாவது நம்ம மயங்கி எந்த காரியத்திலாவது நாம் இருப்போமானால் நிச்சயமாய் சாத்தான் உள்ளே புகுந்து அவனுடைய காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வல்லவனாய் இருக்கிறான். அதை தான் இங்கே சொல்லப்படு, சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை நான் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு மேலாக திருப்புவேன். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகளை, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றி அவர் கையை திருப்பினாலும் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன காரணம் நீங்கள் படிப்பில்லையானால், அதே 181 சங்கீதத்தில் சீக்கிரத்தில் அவர்கள் எவர்களுடைய எதிராளி என்று பார்ப்போம். ஆனால் 10 படிப்போம் பார்ப்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து நான் தான் உன்னை புறப்பட பண்ணின, உன் தேவனாகிய கர்த்தர் நான், ஆனா உன் வாயை என்ன பண்ணணும், நீ விரிவாய் திற, விரிவாய் திறக்கும் பொழுது நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் வந்த ரட்சிப்பிக்கப்பதற்கு முன்பதாக நம்ம இருந்த நிலைமை என்னவென்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு இங்கே வந்து நான் நிற்கிற நிலைமை என்ன என்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட எகிப்துக்குள்ளே இருந்தேன், எப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஜீவியம் இருந்தது என்று எனக்கு தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை புறப்பட பண்ணி அந்த இடத்துலேருந்து தூக்கி எடுத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். அடுத்த வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது தான் நான் சீக்கிரத்தில் அவர் எதிராளிகளை நான் தாழ்த்துவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், சபைக்கு வருகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற நாட்கள் போகிறது,
வருஷம் பிறக்க போது நியூ இயர் வரப்போகுது என்று சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம். புது வருஷமும் பிறந்தது, நாட்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் எப்படி இருக்குமா? நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அப்பனால் அவருடைய வழிகளில் நாம் நடப்போமானால் அது நலமாயிருக்கும். இல்லை என்றால் அந்த நலத்துக்கு ஆப்போசிட் என்னன்றதை நம்ம தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய எதிரியாளிகளை, நமக்கு விரோதமாக இருக்கிற செயல்களை, எதிராளி நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண், நம்முடைய பார்வனுடைய பேச்சு, நம்முடைய நாவே சில நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது. முதலாவது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரை துதிக்கிற துதியோடு கூட வாயை விரிவாய் திறந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகையினாலே நம்முடைய சத்துருக்கள் நம்மை விட்டு விலகி போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வருகிறோம் ஆலயத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுமே கொண்டு போய் பைபிளை வச்சு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பைபிள் கொண்டு வா, அப்பா பைபிள் எடுத்துனா அது பிள்ளை தூசியோடு கொண்டு வரும். ஏன்னா நம்முடைய வேலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம், எல்லாம் பண்ண முடிச்சுட்டு திரும்பி வரணும். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் விளக்க முடியாது. கடைசி காலத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்தியா முழுவதும் நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியும். வெள்ளம் போல சத்துரு வந்து கொண்டு இருக்கிறான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. நாம் இப்படி கொஞ்சம் அமைதியாய் தேவனுக்கு செவி கொடுக்காதபடி இருந்தோம்னு சொல்லி சொன்னால், ஏன் என்று சொன்னால் எஸ்தரை பார்த்து முதற்கையாகி சொல்லுகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு எங்கேருந்து வரும்? அப்படி வரணுமா? இல்லை, நாம் மௌனமாக இருக்க இந்த காலங்கள் போதும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் சீக்கிரத்தில் உன் காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் சீக்கிரமாய் உன் ஸ்தானத்தை விட்டு நீ இறங்கி வா, என்னிடத்துல நான் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் சொல்லுகிற விரும்புகிற காரியம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாச்சு, எத்தனையோ அதிசயங்களை பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்த பின்பு கூட அந்த அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் நன்மைக்கு மாத்திரமே என்னை தேவனாய் நினைக்கிறார்களே தவிர என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் நாம் இங்கே கூடி வருகிறவர்களாக இருந்தால் கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா வேத வசனம் சொல்லு, இம்மைக்காக மாத்திரம். நீங்கள் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15 19 பாடிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டதக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று அந்த வாழ்க்கைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் மாத்திரம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா ஆலயத்துக்கு வருகிறதோ தேவனை தேடுகிறவர்களா இருந்தாலும், ஆனால் எல்லா மனுஷரையும் பார்க்கலாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறிடுவோம்? மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவோம். அல்லேலூயா. நிறைய பேர் ஆலயத்துக்குள்ளதான் வராங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்தி போட வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும்? தேவன் விரும்புகிறது போல அவருக்கு செவி கொடுத்து அவர் வழிகளில் நாம் நடப்போமானால் அது நமக்கு நலமாயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த 14 வசனம் சொல்லுகிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அல்லேலூயா. பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு யார் எல்லாம் வந்திருக்கிறீங்களோ இன்றைக்கு தேவன் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கலைஞர்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் நமக்கு நலமா இருக்கும். அந்த சீக்கிரத்திலே அந்த அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு மேலாக விரோதமாக திருப்புவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, 16வது வசனம் சொல்லுகிறது, படிப்போம். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பான், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியா, கண்மலையின் தேனினாலே கர்த்தனை திருப்தியாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ பயந்தது, நடுங்கினது, ஓடினது எல்லாம் போதும், கர்த்தர் எதிராளிக்கு விரோதமாக அவருடைய ஹல்லேலூயா கையை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய எதிராளிகளை சீக்கிரத்திலே ஆண்டவர் தாழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆனால் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான். எங்கே வந்து நின்றான்? பேதுரு இருந்ததான அந்த சிறைச்சாலையின் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையிலே படுத்திருக்கிற அந்த பேதுருடைய அறைக்குள்ளே வந்த பின்பு அவன் விலாவிலே தட்டி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ எப்போ எழும்பணும், சத்தமா சொல்லுங்களேன். யாருக்குமே அதிகாலையில் எழுந்தனா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஆலயத்துக்கு போகணும்னு அம்மா எழுந்து, அப்பா எழுந்து, இல்லை யாராவது எழுந்து கூப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கையை முடக்கி மணியை கண்ணை திறந்து பார்த்துட்டு படுத்துருவோம். இல்லை சப்போஸ் அலாரம் வச்சு அடிச்சிருந்தா கூட அந்த அலாரம் ஒரு தட்டு தட்டிட்டு என்ன பண்ணுவோம், அமைதலாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினா நம்ம அலாரம் அதட்டி இருப்போம். அல்லேலூயா. அதை கொஞ்சம் நேரம் தின்னு பார்த்தா ஐயோ தூங்கிட்டேனே, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பி நீ சீக்கிரம் வந்தா அற வேண்டிய சங்கிலி அறும், திறக்க வேண்டிய கதவு திறக்கும். அல்லேலூயா. நாம் எழும்பாதபடிக்கு சில நேரங்களிலே தூக்கத்திற்கும் சில நேரங்களிலே பல காரியங்களுக்கும் நம்முடைய காரியங்களை முழுவதும் நேரத்தை கொடுத்து விடுவதனாலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலே நம்மால் எழும்ப முடியாதபடிக்கு ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ ஊழியனுக்கு விரோதமாய் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறதான அந்த ராஜா செய்கிற காரியம் என்னன்னா, முதலாவது வசனத்தை படிங்க பார்ப்போம்.
அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அவன் கொலை செய்தது ஒரு காரியமாக இருந்தாலும் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது, அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. பேதுருவை பிடிக்க தொடர்ந்து பிடிச்சிட்டான். ஆனா அவன் கொலை செய்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்சிட்ட பின்பு அவன் ஜனங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லி, அவன் யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டான். எது ஜனங்களுக்கு பிரியமா இருக்கிறது? ஒரு ஊழியக்காரனை கொலை பண்றது, ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி சிறைச்சாலை போடுறது யாருக்கு பிரியம்? ஜனங்களுக்கு பிரியம். இன்றைக்கு அப்படிதான். நேற்றைய தினத்துல கூட வாட்ஸ்அப்ல வந்தது, 200 சர்ச்சை உடைக்கணுமா, 200 ஊழியக்காருடைய தலையை வெட்டணுமா? எந்த காலத்துல வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறோம், கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய சூழ்நிலை அவனை கட்டப்பட்ட நிலைமையில வைத்து ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைத்து சங்கிலிகளாலே கட்டி அறைக்குள்ளே பூட்டி காவல் சாலையிலே அநேக காவல்காரர்களை வைத்து அவனை காக்கப்பட்டிருந்த வேளையில ஒரு காரியம் அங்கே நடந்தது. பேதுரு ஜபிக்கல. பேதுரு எப்படி இருக்கிறாரு? அவன் நித்திரை தெளிந்து எழும்புறான். வசந்த படிப்பில்லையானால் அப்பொழுது கத்தோடத்தோடு அங்கு வந்து நின்றான். அறையிலே வெளிச்ச பிரகாரம் அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு. அப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம் எழும்ப வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது, சீக்கிரமாய் எழும்பணும். எல்லா காரியத்திலுமே நாம் எழும்பாவிட்டால், எழும்பி நடக்க வேண்டிய இருக்கிறதில் காரியத்திலிருந்து வேற காரியமுடைய தேசத்துக்கு வரும், நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பும் தத்தளிப்பும் வேதனைகளும் இழப்புகளும் தான் வரும். அல்லேலூயா. ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க இங்க பார்ப்பீங்களா, அந்த பேதுருவை போட்டு சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து வைத்திருந்த போது 5வது வசந்த படிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கு, சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன பண்றாங்க? ஜபம் பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு, தேவ நாமம் மகிமைப்படக்கூடாதபடிக்கு அந்த ஊழியனாக அந்த பேதுருவை அவன் கட்டி வைத்து ஜனங்களுக்கு பிரியமாயிருக்கும்படி, யாக்கோபை கொலை செய்தது போல இந்த பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து குறித்திருந்த அந்த நாளுக்கு முந்தின நாள். அடுத்த வசனம் படிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா 5வது வசனம் சொல்றது, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தாங்க. தாவீது சொல்கிறார், தேவனே எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த அளவுக்கு குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் அற்புதங்களை நடக்கும்படியாக அந்த சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்திருப்பார்களேயானால், அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தூதனை அனுப்பி அந்த பேதுருவை என்ன பண்ணுறாரு, விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பினான். உடனே கை சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதான பிள்ளைகள், நம் குடும்பத்தில் இருக்கிறதான சந்ததிகள் அநேக காரியங்களிலே கர்த்தருக்கு விரோதமாய் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நாம் எழும்பி ஊக்கத்தோடு ஜெபிப்போமானால் நிச்சயமாய் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி நம் குடும்பத்தில் உள்ள இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுத்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பும், சுகமில்லாத பிள்ளைகளுக்கு சுகமும், வாழ்க்கை வராத பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும் கொடுக்க கர்த்தர் ஒருவராலே முடியும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஊக்கமா சீக்கிரத்தில் நம்முடைய காரியங்கள் நடக்கணும்னா, தேவ சமூகத்தில் அவருடைய ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், 5வது வசனத்தில் தொடங்கின அந்த ஜெபம் நீங்கள் பார்க்கிறீர்களானால்,
அப்படியே பேதுரு ஏழாவது வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்தது. ஐந்தாவது வசனத்திலே அவர்கள் ஊக்கத்தோடு ஜபம் பண்ணின அந்த ஜபம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் ஜபிக்கிறாங்க. பன்னிரெண்டாவது வசனத்தை படிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே அநேகர் கூடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய காரியங்கள் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு தூதனை அனுப்பி ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஊக்கமான ஜெபம் மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற ஜெபம் பதில் வருகிற வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. 12வது வசனத்துல அவன் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் முடித்து வெளியே வந்து அந்த கதவை தட்டுகிற போது கூட பாத்தீங்கன்னா அநேகர் கூடி அந்த பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சீக்கிரத்தில் காரியம் நடக்கணும், சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தேவையில் சந்திக்கப்படணும்னு விரும்புறது நம்முடைய வாஞ்சையாக இருந்தாலும், தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மிடத்தில் ஜெபம் இருக்குமே ஆனால், தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவன் விரும்புகிற காரியம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால், நிச்சயமாய் நமக்காக ஒரு தூதனை இந்த நாளிலே கர்த்தர் அனுப்பி ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. ஹலேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு வெட்டப்பட வேண்டிய சூழ்நிலை, கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜாவினால் தீர்ப்பாணிக்கப்பட்டு அந்த நாளையும் முன்குறிச்சாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற காரியத்தை மூளை செய்யல, என்ன செஞ்சதுமா, முழங்கால் செஞ்சு அந்த ராஜாவுக்கே தெரியாத கதவு திறந்து சங்கிலியில் இருந்து எல்லாரும் வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வீடுகளிலே பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்திற்கும் இனிமேல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. ஜெபம் என்பது சொன்னால் எல்லாரும் ஜெபிக்கிறது போல ஜெபிச்சிடலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியாவது எல்லா நுகங்களையும் முடித்து நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கும். இதுவரைக்கும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, இத்தனை ஆண்டுக்காக இவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற என்ன ஜெபிக்கிறோம், ஜபம்தான், ஆனால் எதிர்பார்க்கிற ஜபம் தேவனோடு ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டே ஜெபம் தேய
ஜெபம் என்பது முடியாததை முடிய செய்யும்படி செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் தேவனால் எல்லாவற்றையும் கூட செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் உடனே எழுந்த போது, தூங்கிட்டு இருந்தான், எழும்பின போது கையில கட்டப்பட்ட நிலைமையில் தான் படுத்திருந்தான், அவன் சங்கிலிகள் எல்லாமே அறுந்து உடனே கீழே விழுந்தது. அல்லேலூயா. உடனே என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம், அவன் சொன்ன உடனே சீக்கிரமா எழுந்ததினாலே இன்றைக்கு நாமும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த பேதுரு வாழ்க்கையில மாத்திரமல்ல, பேதுருக்காக ஜெபித்தவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அவனுடைய சங்கிலிகள் அறுந்தது. சீக்கிரத்தில் எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்தினார். அவனுக்கு கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவனுடைய ஜீவனையே அழிக்க நினைத்த காரியத்தை கர்த்தர் ஜெபத்திலே கர்த்தர் மாற்றி அவனை வெளியே கொண்டு வந்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் பேதுருவை வைத்தார். இன்றைக்கு அநேக ஊழியங்களை செய்து அநேக காரியங்களை நன்மையாய் செய்து இன்றைக்கு செய்ய முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நிச்சயமாய் உடைக்க போகிறார். உங்களை கொண்டு இன்னும் பல மடங்கு காரியத்தை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் செய்து உங்களை மேன்மையாய் உயர்த்த கர்த்தர் வல்லவர். எதை குறிச்சும் கவலைப்படாங்க. பேதுருவோடு இருந்து கர்த்தர் செய்த காரியம், பேதுருவுக்காக ஜெபித்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் தேசத்தில் இருக்கிற, ஏன் உங்கள் எல்லையில் இருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலைக்காக உங்களை வைத்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போமானால், 2 Corinthians 4:17 படிங்க பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். உபத்திரவமே எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க ஒரு சத்தம் ஒரு அல்லலையே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி எல்லாம் தெளிந்த புத்தி உள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா உபத்திரவம் இல்லாத எந்த தனி மனிதனும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, ஊழியமும் கிடையாது. ஆனா இயேசுவே சொல்லிட்டாரு, உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை நமக்கு என்ன பண்ணுமா, உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட உபத்திரவம்? 8 படிப்பு இல்லையானால், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டு திரிகிறோம். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் மத்தியில் நாம் படுகிற பாடுகள் என்னன்னா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். அப்ப நெருக்கம் உண்டு, மனம் முறிவடையக்கூடிய சூழ்நிலையில் வருகிறது, கைவிடப்படுகிற சூழ்நிலை வருகிறது, தள்ளப்படுகிற மடிந்து போகிற சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவினுடைய மரணத்தை எப்பொழுது நாங்கள் என்ன பண்றோம், சுமந்து திரிகிறோம். மரணம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மரணம் எப்படி வந்தது, சிலுவையிலே அவரை கொன்றார்கள். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு போகிற வேளை, ஏன் பல பிரச்சனைகள் பல போராட்டமாக இருந்தாலும் அந்த இயேசுவினுடைய மரணத்துக்கொப்பான ஒரு போராட்டம் உபத்திரவங்களை நாம் சுமந்து கொண்டு போகிறபடியினாலே இந்த 17 சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும்
லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக மாதங்களாக வருடங்களாக நீங்கள் சுமந்து கொண்டு வந்ததுதானே, நீங்கள் பட்ட உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் சீக்கிரத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் நிமித்தம் உபத்திரப்படுறீங்க? எந்த மனுஷன் உன்னை பயமுறுத்துறான்? எந்த வேலையில், எந்த பிஸ்னஸ்ல, எந்த வீட்டில் யார் உனக்கு எதிராய் நிற்கிறார்கள்? இல்லுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதி சீக்கிரத்தில் நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. உபத்திரவத்தை குறித்து வேதத்தில் பார்ப்போமானால், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் யார் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், யோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லை, ஆனால் யோபுவின் புத்தகம் 30:16 படிங்க பாப்போம். ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று, என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்களே, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது, என்னை பிடித்து கொண்டது. 27 என் குடல்கள் கொதித்து, என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. உபத்திரவத்தின் நாட்கள் என் மேல் வந்தது. அவருடைய உபத்திரவத்தின் காலம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யோபு எழுதின அந்த 1 42 அந்த துவக்கம் வரைக்கும் வரும். கொஞ்சம் நெஞ்ச உபத்திரவம் பாடுகள் இல்லைம்மா. உபத்திரவத்திற்கு ஒரு பேர் பெற்ற மனுஷன் யாருன்னு சொல்லி சொன்னால் வேதத்தில் வாசிக்கிற அந்த யோபுவாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. நீ எங்க போனாலும் விட மாட்டேன், இந்த உபத்திரவத்தான் உன்னுடைய வாழ்க்கையை என்று சொல்லி தொடர்ந்து அவனை பிடித்து கடைசி வரைக்கும் அவனை கொண்டு வருகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை, ஆனால் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே அவன் உதட்டளவில் கூட ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரதமாய் பேசலை. அல்லேலூயா. அநேக அற்புதங்களை பார்த்த, அடையாளத்தை பார்த்த ஜனங்க கூட பாஸ்டர் அந்த ஆராதனையில் சொல்லும் போது தண்ணி கொஞ்சம் கசப்பாக இருந்தது. அல்லேலூயா. அந்த தண்ணி கசப்பாக இருந்த உடனே ஜனங்கள் யாருக்கு விரதமாக முறுமுறுக்கிறாங்க? தேவனுக்கு விரதமாக, மோசைக்கு விரதமாக முறுமுறுக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுதான் ஆண்டவர்களை கொண்டு வர்றாரு. ஆனால் அவர்களுடைய காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 தண்ணீர் இல்லாமல் இந்த வனாந்திரத்தில் அலைகிறாங்க. எத்தனை நாள்? நானே இப்போ இங்கே வந்த பிறகு 3 எடுத்து குடிச்சிட்டேன் தண்ணியை. ஆனால் 3 தண்ணி இல்லாத அந்த ஜனங்கள் படுகிற அந்த வேதனையில் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிடைச்சதுன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கணும்? தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும். அந்த தண்ணீர் உள்ளே போனதுமே எடுத்துமே வாந்தி எடுக்கிறாங்க. என்ன அது? கசப்பு. தாகத்துக்கு ஏற்ற தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறது நன்மையா இருந்தாலும் அற்புதங்களை பார்த்துட்டாங்க. அன்றைக்கு அவங்க முறுமுறுக்காம அந்த கசப்பான தண்ணியை குடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு யாருக்கும் சுகரே கிடையாது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கசப்புன்னு சொன்னாலுமே எல்லாருக்கும் என்ன? வெறுப்பு தான். நல்லா திருநெல்வேலி அல்வா கொடுங்க பார்ப்போம், திருப்தியாக சாப்பிடுவோம். ஆனால் அது அவர்களுக்கு அன்றைக்கு அந்த ஆதி முற்பதாக்கள் செய்த அந்த ஒரு சின்ன தவறு இன்னைக்கு எனக்கு கூட சுகர் வந்து இங்கே நிற்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் சுகர் வந்துச்சுன்னு சொல்லி போய் நின்ன உடனே முதல் டெஸ்ட், சுகர் இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் இருந்தது ஒரு லிஸ்ட்டு கொடுணுவான். நானும் இருந்தால் சொல்லுவேன், மோசை காலத்துலேருந்து வருதையான்னு சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. அன்னைக்கு கொடுத்த அந்த கசப்பான தண்ணீர் அவர்கள் குடித்திருந்திருந்தானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? மதுரை வேணும், மதுரை வேணும், மதுரை வேணும். வாழ்க்கையில் மதுரை இருந்தாலும் சரீரத்தில் என்ன இல்லை? அவ்வளோதான். பார்க்கலாம், அந்த ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. நான் தைரியமாக எடுத்து ஒன்று அடிக்கிறது தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபை. ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை பார்த்த அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு இந்த தண்ணி எங்களுக்கு வேண்டாம். இதே தண்ணிக்காக தான் பிரச்சனை பண்ணி ஆண்டவர் மோசையை போய் கண்மலையை பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க கொடுத்த டார்ச்சரால பேச வேண்டிய மோசை கோலை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. அந்த கண்மலை யாரு? அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவையே அடிக்கிற அளவுக்கு மோசைக்கு விரோதமாய் ஜனங்கள் பண்ண காரியம் அந்த டார்ச்சர் முடியல. கொஞ்சம் நெஞ்சம் பெரியாங்க வச்சு நடத்துறாரு, லட்சம் கணக்கில் வச்சு நடத்துறாரு. அல்லேலூயா.
ஆகையினால இங்கே இருக்கிற இந்த யோபினுடைய நிலைமை பாருங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் மரித்து போகிறது, இருக்கிற சொத்து சுதந்திரம் எல்லாமே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, ஒரே நல்ல 10 பிள்ளைங்க பிறந்து 10 பிள்ளையினுடைய டெட் பாடியும் நமக்கு முன்னாடி வச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ண நம்ம நிலைமை எப்படி இருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த யோபு உதட்ட அளவு கூட என்ன பண்ணல, நான் சொல்றேன், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறது, என் மேல் வந்துடுச்சு. ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு யோபு தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருந்ததினாலே, தன்னை காத்து கொண்டதுனால யோபுவை கர்த்தர் விடவே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்தது போலவே நீங்கள் திரும்பவும் அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமை என்ன பண்ணுமா, உண்டு பண்ணுமா. நீங்கள் அந்த 42 அதிகாரம் விடுங்க. யோபு 42 கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தபடியினாலே 42 அதிகாரம் 2 படிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன தீமை செஞ்சாலும் அந்த தீமைக்கு ஈடாக நன்மையை தான் அவர் செய்வாரே தவிர, அவர் தீமையை செய்துவிட்டு அப்படியே நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்புகள், ஒரு வேதனைகள், ஒரு கலக்கங்கள், ஒரு சஞ்சலங்கள், ஒரு நஷ்டங்கள், ஒரு போராட்டங்கள் என்ன வந்தாலும் நம்ம யோபு போல என்ன சொல்லணும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்ப்பா, ஏன்னா இந்த உலகத்தை அந்த சராசரங்களை படித்தவர் நீ. உம்மிடத்தில் நன்மை தான் இருக்குமே தவிர உம்மிடத்தில் என்ன இருக்காது, தீமை இருக்காது. ஆகையினால நான் அறிந்திருக்கிறேன் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா 10 படிப்பில்லாம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உபத்திரவம் வந்திருக்குதா, போராட்டம் வந்திருக்குதா, இழப்பு வந்திருக்குதா, பிரச்சனை வந்திருக்குதா, நெருக்கம் வந்திருக்குதா, துன்பம் வந்திருக்குதா, நிந்தை வந்திருக்கிறதா, அவமானம் வந்திருக்குதா, அந்த பாதையில கடந்து போயிருக்கிறாயா என் அன்பு சகோதர சகோதரனி, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், நீ பட்ட பாடுகளுக்கு அதி சீக்கிரத்துல உன் உடத்து உபத்திரவத்தை நீக்கி உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க என் தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு பட்ட பாடு, யோபு பட்ட துன்பம், யோபு பட்ட இழப்பு நம்முடைய வாழ்க்கையில வரல. ஆனா நிறைய பேர் சொல்லும் போது, ஐயோ யோபு போல என்ன கூட சொன்னாங்க, எப்படி பிரதர் நீங்க தாங்குறீங்க, உங்க மனைவி ஒரு பக்கம் வச்சுட்டு, அதுவும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருதயத்தை ஒரு திடப்படுத்துற மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரியா பிரச்சனை உங்களுக்கு வரும், தலையே தூக்க முடியாத, தலையா தூக்க முடியல, உடம்பையே தூக்கின்னு தான் நடந்துட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். 780 டயாலிசிஸ், 1-2 அல்ல, அதுக்கு மேல கூட போயிருக்கோம், இருக்கட்டும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம் எத்தனையோ முறை மரணத்துக்குள்ள போயாச்சு. ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் போயிட்டு வராங்கன்னா அவங்க திரும்ப வருகிறார்களா என்று யோசித்து பயப்படுகிற அளவு இருக்கும். ஒரு நேரத்தில் ரீல்னு எல்லாமே இறங்கிடும், வேர்த்து விரிவிச்சு அவளே டெட் பாடி போல படுத்துருவாங்க. ஆனால் கர்த்தருடைய சுவாசம் திரும்பி உள்ளே வந்திருக்குது. எத்தனையோ முறை மரணத்துக்குள்ளே போய் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஜனவரி மாதத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அந்த பொங்கல் டைமில், அப்போது நாங்கள் கூடி ஜெபித்து அந்த அபிஷேகத்தில் நிரம்புற வேளையில் என் மனைவிக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வலது கையில் ஒரு கிட்னியை புதுசாக ஆண்டவர் கொடுக்கறது போல. அல்லேலூயா. அந்த ஜனவரிலிருந்து ஜனவரி வரத்துக்கு முன்னாடியே புதிய கிட்னியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபத்திரவம், நெருக்கம் தான்,
அந்த உபத்திரத்தின் வழியே கடந்து போகிற பாதையிலே இந்த டயாலிசிஸினுடைய செலவுகள் அந்த பாதையிலே போனவர்களுக்கு தெரியும். ஆனால் எங்க நிலைமையிலே கர்த்தர் இதுவரைக்கும் ஒரு நாளும் அந்த டயாலிசிஸ் செய்வதற்கு பணம் இல்லையே என்று சொல்லாத அளவுக்கு நேர்த்தியாய் கர்த்தரங்களை நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், மரண இருளின் பாதையிலே நடத்தினார். ஆனாலும் நாங்கள் பயப்படல, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடியும் எங்களை தேற்றும், எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தபடியினாலே எங்கள் மேய்ப்பனான கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. எங்கள் உபத்திரவத்தின் நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இன்றைக்கு ஆபரேஷன் பண்ணி கிட்னியை வச்சு இப்ப எனக்காக வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? அவர் எப்படிப்பட்டவர்! உபத்திரம் வந்தா சந்தோஷப்படுங்க, பெரிய உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா! உன் குடும்பத்தில் மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் நிமித்தம் உபத்திரம் வந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க. நண்பர்களைப் போல அவனை ஆட்டி தேற்ற வேண்டும் வந்த யோபுவினுடைய சிநேகிதர்கள் ஆரம்பத்தில் பேசின பேச்சுக்கும் அதுக்கப்புறம் யோபுக்கு விரோதமாய் பேசி ரொம்ப போராட்டம், அதிகமான போராட்டம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 42 அதிகாரத்தில் 7 வசந்த படிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் இரண்டு சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ணலப்பா, நிதானமா பேசலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இத்தனை வருஷம் உபத்திரவத்துக்கும் இந்த 1 42 அதிகாரம் முடிகிறவர் யோபு சாப்டர் முடிது. அந்த 42 அதிகாரம் வரைக்கும் யோபு எப்படி தான் பேசுறாரு? பதறல. விசுவாசிக்கிறவன் பதற்றமா பேசிடாதீங்க, ஆண்டவரை முறுமுறுத்துறாதீங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ கடந்து போச்சுன்னா நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த உபத்திரவத்திலேயே உன்னை ஆண்டவர் முடிக்க மாட்டார். அந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு தக்க பலனை கொடுத்து அதை காண்டுபடியாய் கர்த்தர் உனக்கு செய்வான். அதை தான் யோபு சொன்னான், போகும் வழி அவர் அறிவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா! திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். கரங்களை தட்டி பாடுவோம், தாங்கிட வலன் தருவா, சப்பி செல்ல பழி செய்வா,
சந்தோஷமாய் மாறு. கைவிட மாட்டார் நம் இயேசு, கைவிட மாட்டார். யோபு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா கேட்பாரு, பா என்ன பிரச்சனை வந்தாலும் எட்வர்ட் ஜாஷ்வா அவர்கள் நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசாதீங்க, நான் எப்படி நிதானமாக பேசினேனோ அதே போல் நீங்கள் பேசுங்க, என் வாழ்க்கையில் கத்தர் அட்டிப்பான நன்மை கொடுத்தார் என்று யோபுவை பார்த்து கேட்டால் கண்டிப்பாக அதை தான் சொல்லுவார். அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அவனுக்கு? அப்போ நிதானமாக பேசினா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு இடத்துல இந்த அப்போலோ சைடு போனது போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது போயிட்டேன் நான், ரிட்டன் வரும்போது அந்த வழிக்கு வராதபடிக்கு அப்படிக்கே போனோமா? நிஜமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது, இது நடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமு ஒரு சகோதரனை பிடிச்சி அந்த டிராஃபிக் போலீஸ்கார் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சத்தம் போடுறது, இவரும் பயங்கரமாக சத்தமாக அந்த சைடு வந்தது தப்பு, நான் தெரியாத வந்துட்டு என்னையும் கையை பிடிச்சி பிடிச்சிட்டார். ஆண்டவரே என்னப்பா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நான் அமைதியாக பின்னாடி தான் நின்னேன். அதுக்குள்ளே இந்த போலீஸ்காருக்கு என்ன வந்ததுன்னு தெரில, யோ அந்த ஃபாதரை பாரியா எவ்வளோ அமைதியாக இருக்கார், ஃபாதர் நீங்கள் போங்க. எந்த இடத்துல நம்ம நிதானமாய் பொறுமையா இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருந்தோமானால் நிச்சயமாய் நமக்காக ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய கர்த்தர் வல்லவர். அந்த இடத்துல பார்த்து அவன் சண்டை போட்டுருக்க அவன் என்ன விடுன்ற அவனை வீட்டில் அமையன் என்ன என்ன விட்டுட்டாரு, நான் பாட்டுக்கு அமைதியா வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் அவர் நமக்கு செய்கிற காரியத்தில் அவருக்கு எதிரிட்டு பேசக்கூடாது, எதிராய் பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. உண்மையாக சொல்லுவேங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கிற பாதையில் இந்த திருமணமாகி 3 மாதங்கள் தான் என்னுடைய சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாமே. ஆனால் கர்த்தருக்குள்ளே என்னை பலப்படுத்தி கொண்டு இந்த 13 ஆண்டுகள் ஆண்டவரை எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் உங்கள் ஊழியத்தில் இவ்வளோ காரியங்கள் நடக்குது, அற்புதம் நடக்குது, பிசாசுகள் ஓடுது, எல்லாம் நடக்குது, ஆனால் உங்கள் மனைவி மட்டும் இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை வரை ஏன் கேட்க மாட்டீங்களான்னு நான் ஏன் கேட்கணும்? அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாச்சே, எதை செய்தாலும் ஏற்ற காலத்தில் நன்மைக்காகவே செய்கிற கர்த்தரிடத்துல, படைத்த தேவனிடத்துல நான் போய் அவரிடத்துல எதிர்த்து பேச முடியுமா? ஒன்றுமில்லாத பிளாட்பாரத்தில் படுத்து குடித்து வெறித்து படுத்திருந்த என்னை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து நிறுத்திருக்கிற கர்த்தரை எதிர்த்து பேச என்னால முடியுமா? இதுவரைக்கும் ஏன் என் மனைவிக்கு இந்த காரியம் நடந்தது என்று கூட நான் என் வாயினாலே கூட என் தேவனிடத்தில் கேட்டல, ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் நீங்க செய்வதெல்லாம் நன்மைக்கு தான், நிச்சயமா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க, எங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டீங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாதை நெருக்கும், சொந்தங்கள் பந்தங்கள் எல்லா பக்கத்தில் இருந்தாலும் கதவை சாத்திட்டு கண்ணீர் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்ப்பேங்க. இத்தனை ஆண்டுகளை என் மனைவி மறித்து போயிடுவாங்க, எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க கூட நினைச்சினாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட போராட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இலவசமாக ஒரு கிட்னியை கொடுத்தார். அல்லேலூயா. பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதற்கு, ஆனால் எங்கள் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா நான் என்ன பண்ணல, அவர்கிட்ட கோபமாகவோ தர்க்கமாகவோ வெறுப்பாகவோ முறுமுறுக்கவே இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டு பண்ணும். இன்றைக்கு எங்கே போனாலும் நாங்கள் குடும்பமாக சில மாதங்களுக்கு போய் ஊழியம் செய்ய போகிறோம். இன்னும் சில மாதங்கள் தான் மனைவி வீட்டில் இருக்கணும். இப்போ அதிகமான கனமகிமை யாருக்கு? என் ஆண்டவருக்கு. நாங்கள் அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ரத்தத்தனையாக எல்லாம் பெற்ற பின்பு 11வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு முன்
அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. எப்ப கொடுக்கறாங்கம்மா? கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று அறிந்த பின்பு அவன் ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற வேளையில ஒருத்தரை வந்து விசாரிக்கல. யோபினுடைய நிலைமையில மனைவி பார்க்கறான், என்ன சொந்தமும் வரல, யாருமே வரல, ஒண்ணுமில்லை, நான் மாத்திரம் நீ தேவனை தூசித்து நீ என்ன பண்ணிட்டு செத்து போடா, போதும் உன்னை பார்த்தப்பா, இது வரைக்கும் நான் முடிச்சுட்டாவது எங்க அம்மா வீட்லயாவது போய் நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுகிற அளவுக்கு போராட்டம். அப்போ ஒரு சொந்தம் வரல, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்று அறிந்த மாத்திரத்தில் அவன் எல்லா சகோதரரும் அவனுக்கு அறிமுகம் அனைவரும் அவனிடத்தில் வந்துட்டாங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஜனங்க, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாத வேலையில் என்ன பண்ணுவோம் நம்மள கைவிட. அவன் ஜிஹெச்ல மருத்துவமனையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுக்கவோ ஒரு பழம் வாங்கி வந்து கொடுக்கல. அந்த காலத்தில் எந்த ஜிஹெச் இருந்து நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க? அல்லேலூயா. இது கற்பனைன்னு ஒரு வார்த்தை தான். இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் தலை தூக்க முடியாது, நடுக்க முடியாதபடிக்கு அவனுடைய வேதனைகள் போட்டு சொரிந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒருவரும் அவனை விசாரிக்க வரவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனிதர்கள் உன்னை பார்க்க வருவார்கள், நீ விசாரிப்பார்கள் என்று சொல்லி நீ எதிர்பார்க்காத, உன்னை பார்க்கிற தேவனை நீ நோக்கி பார்ப்பாயானால் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் உன்னை கைவிடாதபடிக்கு உன்னுடைய நிலைமைகளை அறிந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சீக்கிரத்தில் உன்னுடைய லேசான இந்த உபத்திரவத்தை எல்லாவற்றையும் கத்தரிக்க போயிடுவார். அல்லேலூயா. அவனிடத்தில் வசதி வந்தாச்சு. எப்ப நான் முதல்ல இருந்ததுக்கு அப்பவே பெரிய பணக்காரன் அந்த ஊட்ஸ் தேசத்துல. அதை காட்டிலும் இப்ப எப்படி ஆயாச்சு? யோபு டபுள் ஆயிட்டார். அந்த நேரத்துலதான் வந்து அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் அவன் வீட்டிலே அவனோட என்ன பண்றாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி கூட குடிக்குமா? ஐயோ, யோபு என்ன பண்றாரு? சொரிஞ்சிட்டு இருக்கா, அவர் மேல என்ன வருது? புண்ணு, சீழு, ரத்தம் வருது. அந்த வீட்டு வாசலு கூட வரலங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவன் வீட்டிலே அவனோட வந்து என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. உன்னை வெறுத்திருக்கிறார்கள், உன் உபத்திரவத்தை பார்த்து, உன் இல்லாத காரியத்தை பார்த்து, உன்னை கண்டு கொள்ளாதபடிக்கு உன்னை கேவலப்படுத்தியிருக்கிறார்களா? எவர்கள் கேவலப்படுத்தினார்களோ, எவளுக்கு எவர்கள் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ, எவருடைய கால் உன் வீட்டில் வரல, உன்னை தேடி வருகிற அளவுக்கு இந்த ஆண்டு கத்தர் பெரிய ஆசீர்வாத கத்தர் செய்ய போகிறான். உபத்திரவப்பட்டிருக்கிறேன், கண்ணீர் வடித்திருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டு அதையே நினைச்சிடாதே. உபத்திரவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற கத்தரை நோக்கிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார். தீங்கு நிமித்தம் அவனோட போதனை பண்ணியது மாத்திரமல்ல, அவனுக்காக என்ன பண்றாங்க? அங்கலாய்க்க வேண்டிய நேரத்தில் அங்கலாய்க்கல, வேதனையா இருக்கிற நேரத்தில் வந்து காசை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லல, அந்த நேரத்தில் ஒரு பைசாக்கும் உதவிய யாரும் வரல, விசாரிக்க வரல, ஆறுதல் படுத்த வரல. அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை வந்த பிறகு அவன் வீட்டுக்கு வந்து அவனை விசாரித்து அவனிடத்துல சாப்பிட்டுட்டு சும்மா போலங்க. என்ன பண்றாங்க பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசு, அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ உபத்திரம் வந்தா நல்லதுன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு ஒரு தங்க பில்ல வரப்போகுது. பண்டு போட்டாதான் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் கொடுக்க வச்சா செஞ்சிருவாரு. அல்லேலூயா. தங்க காசு மாத்திரமல்ல, பொண்ணு ஆபரணத்தையும். அல்லேலூயா. அதனால பொண்ணு மீது கண்ணு போகக்கூடாது. ஆண்டவுடைய வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொண் அக்கினினாலே, ஸோ அது அழிஞ்சு போகிற பொண்ணு. பொண் என்பது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கத்தக்கதான ஒரு காரியம். அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுத்து உதவ ஒருவரும் வரல, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தாச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எலெக்ஷனில் கூட பாருங்கள், வேட்பாளர்கள் போட்டி போட்டு பண்ணுற வீட்டில் அந்தந்த கட்சிக்காரன் கூட போவோம் வருவான், ஒன்றுமே இது பண்ண மாட்டான். ஆனால் அண்ணன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு நிறைய ஜனம் இருக்கும். மாலை போடாதவங்களாம் என்ன பண்ணுவான்? மாலை எடுத்துன்னு, ஏன்னா அவரால் இனி 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன நடக்கணும்?
ஆமாம், இதுதான் மனுஷன். நம்ம நல்லா இருந்தால் நம்ம இடத்துல ஏதாவது எதிர்பார்த்து காரியத்தை நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மனிதர்கள். நம்ம ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்ம கைவிடாத நம்ம ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுக்கு தங்க காசு தேவையா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தாச்சு, அவன் எங்க வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. தங்க ஆபரணம் விசாரிக்க வேண்டிய நேரத்தில் விசாரிக்கணும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் எதிராளிகளை தாழ்த்தி உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கட்டுகளையும் உங்கள் சங்கிலியையும் அறுத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணி தேசத்தில் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கர்த்தர் அவனை மாற்றி அதிகமான கனமகிமையை, எந்த காரியத்தையும் தேவனுக்கு விராதபடிக்கு பேசாதபடிக்கு இருந்ததான யோபுக்கு இப்போ அதிகமான கனமகிமை வந்ததா இல்லையா? அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை கர்த்தர் கொடுப்பார் நமக்கு. இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் நம்மை உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இருக்கிற நிலைமையிலே அப்படியே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சீக்கிரத்தில் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எதிராளிகளை தாழ்த்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற கர்த்தர், சங்கிலிகளையும் கட்டுகளையும் அறுத்து நம்முடைய கதவுகளை திறந்து கர்த்தர் கொண்டு வந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், லேசான உபத்திரவத்தை அல்லேலூயா நீக்கி அதிகமான கனமகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வருமானப்பட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லா சோதனம் பண்ணுங்க, சோதனம் பண்ணுங்க. உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வந்தது நல்லது. ஹல்லேலூயா. நான் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து நல்லது. கர்த்தர் சீக்கிரத்தில் என்னை இந்த வருஷத்துல கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாயிலை திறப்போம். கர்த்தர் நம்ம படித்தது போலவே உன் வாயை விரிவாய் தர, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் உன்னை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன், நான் நிரப்புவேன். வாலிப பிள்ளையே, வாலிப பிள்ளையே, கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்த வல்லவர். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். துன்பத்தின் மத்திலே, உபத்திரவத்தின் மத்திலே, பாடுகள் மத்திலே, வேதனையின் மத்திலே, கலக்கத்தின் மத்திலே கடந்து போகிற தேவ பிள்ளையே மகிமைப்படுத்த வாயை தர, உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். ஓராபா தீராபா லகதூர பௌஷபர் யந்தரா, ஓ ரகதூர லகதூர் வீக்கபல பௌஷபர பலபு யந்தர வெல்ல பாதிரி யாதரா. சத்துருக்களை பார்த்து பயப்படாதே. சத்துருக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் வரும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சத்துருக்கள் கர்த்தருடைய கரத்தை பார்த்து பயப்படுவார்கள், பயப்படுவார்கள், பயப்படுவார்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அறைக்குள்ளே வைத்து நீ வெளியே வராதபடிக்கு உன்னை கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உன் கட்டுகளை அறுப்பார், உன் பிள்ளைகளுடைய கட்டுகளை அறுப்பார், உன் குடும்பத்தின் கட்டுகளை அறுப்பார். உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லவர். எந்த மந்திரமோ, எந்த தந்திரமோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உபத்திரம் வந்ததா பயப்படாதே, கலங்காதே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கினார் புதிதாக்கப்படுகின்ற நேரம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான்
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, 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 நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சபையே கர்த்தரை மகிமைப்படுத்து, உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதிகமான கன மகிமை. எந்த இடத்துல வெட்கப்பட்ட, எந்த இடத்துல தலை குனிந்த, எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்ட, நிந்தைப்பட்ட, அவமானப்பட்டையோ, அதே இடத்துல அதிகமான கன மகிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்த, உன் குடும்பத்திலே, உன் வேலையிலே, நீ வசிக்கிற இடத்திலே உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கடந்த ஆண்டு முழுவதும் நீ பட்ட பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். என் சகோதரனே, நீ கலக்கத்தோடு இங்கே வந்திருக்கிற, என்னுடைய பழைய காரியங்கள் என்னை விட்டு முடிந்து போனால் இன்னும் கர்த்தருக்கு நான் சாட்சியாய் நிற்பேன். ஆனால் என்னை தலை நிமிர முடியாதபடிக்கு என்னை சிறைப்படுத்த நினைக்கிற அந்த பொல்லாத அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக உனக்கு விடுதலை கொடுத்து உன் தலையை உயர்த்த போகிறார். நீ நீண்ட நாட்களாக வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது மனிதர்கள் சேர்ந்து உனக்கு செய்த ஒரு காரியம், ஆனால் தேவன் அந்த காரியத்தை, ஓ ஹல்லேலூயா, சிறைச்சாலையில் இருந்த பேதுருடைய கரங்களினுடைய சங்கிலிகள் அறுந்தது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். எப்படிப்பட்ட கேஸாய் இருந்தாலும் கர்த்தர் அதில் ஜெயத்தை கொடுத்து ஓ உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அவர் அணைப்பாக
போதில் அணைக்க மாட்டார். அவர் உன்னை கொழுந்து விட்டு எரிய உன்னை பிரகாசிக்கிற செய்கிற கர்த்தர். நீ செய்த தவறுகளாக இருந்தாலும் நீ கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு மன்னித்து அந்த கேஸ் காரியத்தில் கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். பயப்படாதே. எந்த பிள்ளையோடு குடும்பத்தோடு கூட நீ போராடி கொண்டிருக்கிறாயோ அந்த சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். நீ பயப்படாதபடிக்கு கடந்து போ. கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்து உன்னை உயர்த்துவதற்கு அந்த தேவாதி தேவன் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமைப்படுத்துங்கப்பா. பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு, கடந்து வா, கடந்து வா. நான் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய எல்லா காரியங்களையும் மன்னிக்கிறவர் நான். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்க நான் விரும்புகிறேன். பழைய நிலைமையை விட்டு திரும்பி வா. ஓ ரபா ஷபரியந்தரபல கதூரபாக்கத்துன மௌதரவியாலதன கதூரபல பௌ ஷபரியந்தரபலபா. உடைய மகத்துவம் மாத்திரம் வெளிப்படுவதாக கர்த்தாவே. அதிக ஆண்டவரே ஸ்தோத்திரமையாம். சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்ற வார்த்தையின்படி உபத்திரவத்தின் பாடுகளில் கடந்து வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அதிகமான கன மகிமையை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்கள் சபை முழுவதும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சபை ஊழியக்காரர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். விசுவாச குடும்பங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். மிஷினரிமார்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீராக இருக்கிறபடியினாலே யோபின் முன்னிலைமை பார்க்கின்ற பின்னிலைமை ரட்டத்தனையே ஆசீர்வாதம் இருந்தது போல ஆண்டவரே இந்த சபையினுடைய எல்லா காரியத்தையும் கடந்த ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு ரட்டிப்பான நன்மையினாலே, ரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே, ரட்டிப்பான ஆத்மாக்களாலே, ரட்டிப்பான வரங்களினாலே, ரட்டிப்பான நன்மையினாலே நிரப்பி நீ நடத்தி உடைய நாமத்தையும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே சபைக்கு விரோதமாய் நினைக்கிற சத்துருக்களுக்கு தேவனுடைய கரம் திருப்பப்பட்டிருக்கிற ஆண்டவரே நன்மையான காரியத்துக்காயுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுத்தும். தேவ ஜனங்களை தேவ சமாதானத்துடைய அனுப்புவீராக. கண்களை கண்ணீருக்கும், ஆத்துமாவை இடரலுக்கும், ஆத்துமாவை மரணத்திற்கும், ஆண்டவரே கால்களை இடரலுக்கும் தப்புவிக்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறபடியினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷமாய் வருகிற வாரம் கர்த்தருடைய திருப்பந்தியாய் இருக்கிறபடியினாலே அதற்கு எங்களை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா ஆயத்தப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் அந்த நாளில் வரக்கூடிய தாசரை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் வலது கையில் நெஞ்சு வச்சு சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யுன்யக்கும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்போதும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் சபையோடும் சபையை சார்ந்த ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.